அடுத்து வந்து இந்த மாதிரி ஆபெல் மஜீது, அதே முகமது வில்சனு, இது போன்ற பேர்களை போட்டுக்கிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்குள்ள இருந்து வெளியேறி கிறிஸ்தவத்துல வந்து பிரச்சாரம் செய்வது போன்று படம் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக என்ன செஞ்சோம், இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய சகோதரர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, திருப்பூர் மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதே மாதிரி வந்து காஞ்சி மேற்கு மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சரியான முறையில் மாநில நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த கம்ப்ளைண்ட்டுகள் வந்து கொடுக்கப்பட்ட நிலையில் போலீஸ் தரப்பிலிருந்து இந்த விளையாட்டுலாம் வச்சுக்கிறாத, முகமது வில்சனா இஸ்லாத்திலிருந்து வெளியேறி ஒருத்தவன் போயினானா அவன் எப்படி முஸ்லீமா இருப்பான், நீ ஏன் குழப்பம் பண்ற என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு இத்தகைய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய முயற்சிகள் மூலமாக முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்களும் உங்களுடைய பகுதியில் இந்த மாதிரி குழப்பம் பண்ணா உடனடியாக தலைமைக்கு தகவல் தெரியப்படுத்தினீங்கன்னா அதை முறியடிக்கலாம். சரியா, பொறுத்த வரைக்கும் உலகம் பூரா உள்ளதுக்கு நான் சொல்லல, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய பெயரை அந்த தமிழ் பெயராக சொல்வதை பெருமளவுக்கு தவிர்த்துக் கொள்கிறார்கள். அவர்களாகவே சட்டம் கிடையாது, சட்டம் கிடையாது வைக்கக்கூடாதுன்னு தடை கிடையாது, அவர்களாகவே தவிர்த்துக் கொள்கிறார்கள். அப்படி தவிர்த்துக் கொள்வதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது, தமிழ் மொழி கூடாது என்பதற்காக வேண்டி இல்லை. மொழியை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்துக்கு ஒரு நல்ல பார்வை இருக்குது, எல்லா மொழியும் சமம்ங்கிற பார்வை. மொழியினால ஒருத்தன் உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது. மொழி என்பது ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு சாதனம், அவ்வளவுதான். நம்ம தமிழ்ல நம்ம கருத்தை சொன்ன மாதிரி ஆங்கிலேயன் அவங்க கருத்து ஆங்கிலத்தில் சொல்லுவான், இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனாலும் நாங்கள் தவிர்த்துக் கொள்கிறோம். எதற்கு தவிர்க்கிறோம் என்றால், இப்ப என்னுடைய பெயர் வந்து ராமசாமி என்று வைத்துக் கொள்வோம் உதாரணமாக. இப்ப நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நான் ராமசாமின்னு சொல்றேன், உங்க பேர் என்ன, ராமசாமி. அப்படியா, நீங்க சத்தியாரா முதலியாரா, நீங்க தேவரா, நீங்க வந்து ஐயரா என்று கேட்பாங்க. அப்ப என்னை வந்து இந்த பேரை சொன்ன உடனேயே மொழியினால அல்ல, நம்ம சமூக அமைப்புல அது ஏதோ ஒரு சாதியை நான் சொல்லி ஆகணும். என் பேரு இப்ராஹிம், பாயா சரி போயிட்டோம், அதான் நான் இப்ராஹிம்னா என் ஜாதி என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் முத்துசாமின்னு சொன்னீங்களே, முத்துசாமியா, நீங்க தேவரா, நீங்க முதலியாரா, நீங்க ஐயரான்னு என்ன கேட்பாங்க. எதெல்லாம் வேணாம்னு நான் வர்றேனோ அப்படிலாம் மனுஷனை பிரிக்க கூடாதுன்னு நான் வர்றேன். வந்தவனே என்ன செய்யறாங்க, என்கிட்ட அதையே திருப்பி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை, இதை ஆராயக்கூடிய ஒரு நிலைமை தமிழ் சமூகத்தில் நிலவுது. அதனால தவிர்த்துக் கொள்கிறார்கள். இந்தோனேஷியாவில் எடுத்துக்கிறங்க, சுகர்னோ முன்னாள் அதிபர், இது அரபு மொழியா, இந்தோனேஷிய மொழி. சுகர்த்தோ இப்ப இருந்தார, சுகர்த்தோ அந்த நாட்டு மன்னர், இந்தோனேஷிய மொழி, முஸ்லீம் தான் அவரு. அப்ப இந்தோனேஷிய நாட்டு சுகர்னோ சுகர்த்தோ நீங்க படிக்கிறீங்க, இந்தோனேஷியர்கள்ட்ட அப்படி கிடையாது. என்ன கேட்டா சுகர்னோனா நீ செட்டியாரான்னு கேட்க மாட்டாங்க. சுகர்னோ சரி, ஏன்னா அங்க அந்த சாதி அமைப்பு இல்லை. நம்ம தமிழ் சமூகத்துல சாதி அமைப்பு இருக்கும் பொழுது முருகேசன் ஒரு பேரை சொல்லுவார், ஐயா முருகேசனா, நீங்க என்னங்க என்ன என்ன தெளிவா வந்துட மாட்டான், ஐயா நீங்க என்ன முருகேசன், அதான் நீங்க வந்து என்ன கேட்க மாட்டான். அப்படி என்ன சாதினு கேட்க முடியாது, கேட்க முடியும் கேட்கறான்னு புரிஞ்சுக்க நம்ம சொல்லணும், நான் வந்து தேவரு, நான் வந்து நாடாருன்னு சொல்லணும். இந்த கேள்வி கேட்கப்படாத ஒரு நிலைமை உருவாகுமானால் எல்லாரும் வச்சுக்குவாங்க. இப்ப நீங்க வச்சுக்கலாம், இப்பவும் தடன் சொல்ல வரல, ஒரு நோக்கத்திற்காக தவிர்த்துக் கொள்கிறார்கள் என்று சொல்றேனே தவிர இஸ்லாம் தடுத்திருக்கிறேன்னு நான் சொல்லல. இப்பவும் ஒருவர் வந்து தன்னை வந்து ஒரு செல்வம் பெயரை வைத்துக்கொண்டு முஸ்லீமா இருக்கலாம். ஆனால் இந்த கேள்வி சங்கடத்தை தவிர நாங்க மறந்துட்டு வர்றோம், அதை யாவப்படுத்தாதீங்கிறதுக்காக வேண்டி தான் இப்படி மாத்திக்கிறாங்களே, வேற ஒரு காரணம் கிடையாது, சட்டம் கிடையாது.